அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆதரவு கொடுக்க வராங்கன்னா அவங்க கூட்டணியை நோக்கி நகர்கிறார்கள். காங்கிரஸ் தமிழ் மண்ணில வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தணும்னு நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு வந்த முடிவை நான் வரவேற்கிறேன். காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருக்க கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறதா நீங்க பலமுறை சொல்றீங்க. நிச்சயமா நாம் தமிழரோட நோக்கமும் அதுதான். அப்ப பிஜேபியோட எண்ணமும் நாம் தமிழர் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குன்றதா பார்க்க முடியும். இனத்தின் எதிரி காங்கிரஸ், மனித குலத்தின் எதிரி பாஜக. காங்கிரஸை சிதறடிப்பதன் மூலம் யாருக்கு லாபமா போகும்? நீங்க சீமானை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுங்க, நான் வேணா சொல்றேன். வருங்காலங்களில் அவர் ஒரு கூட்டணி வைப்பாரு அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்ட மாதிரியும் சிலர் பாக்குறாங்க. அது தேர்தல் காலத்துல தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிற வேலையை பாஜக விரும்புது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது நடக்கணும்னு நினைக்கிறாங்களே, சீமானும் அதே தான் நினைக்கிறார். ஒருவேளை பாஜக டைரக்டா தானே சொன்னாங்க நேரடி எதிரி அவருக்கு மோடியா இல்ல சோனியா காந்தியா இருப்பாங்களா? மோடி, மம்தாவுக்கு மோடி. ஆனா வெஸ்ட் பெங்கால் எதுக்கு காங்கிரஸ் நினைக்கிறாங்க? வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கூட்டணிக்காராவது நீங்க வேணா வாங்க எங்க தலைமை கீழே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போதுமே எல்லாருக்கும் முன்னாடி வந்து நாங்க தனித்து தான் போட்டியிடுவோம் சொல்லக்கூடியவங்க. எப்பவுமே கூட்டணி அரசியலுக்கு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தினால் நம்ம அதிகாரத்துக்கு போவோம், நீங்க எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க, அப்படி அதிகாரத்துக்கு போலாமே பலர் சொல்லும் போது கூட அப்படி போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் திரு சீமான் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா வந்து வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மூன்றாவது அணி, அதாவது மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, குறிப்பா திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சா நாங்க தேர்தலில் நிக்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம், 2026 தேர்தலில் எங்க களத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆதரவு கொடுக்க வராங்கன்னா அவங்க கூட்டணியை நோக்கி நகர்கிறார்கள். அதற்கான முதல் ஸ்டெப்பாக இன்னைக்கு வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற நிலையை எப்படி பார்க்கறது? காங்கிரஸை தமிழ் மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் தத்தியாத்திர கோத்திர கவுல் பிராமணர்களின் தலைமையில் உள்ள காங்கிரஸை வீழ்த்தணும்னு நாம் தமிழர் கட்சி எடுத்துருக்கு இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். காங்கிரஸுக்காக தான் எடுத்தது, நான் வரவேற்கிறேன் இந்த முடிவை. ஆனால் இதை ஒரு சாரார் எப்படி பார்க்குறாங்க? பிஜேபிக்கு வந்து வெளியிலேருந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையில் இந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க போல. இப்படி ஒரு தனி அணியை இப்படியெல்லாம் பேசினால் தனி அணி அமையும், அதன் மூலமாக ஓட்டை பிரியும், ஈஸியாக வந்து பிஜேபி வின் பண்ணுறோம், அதற்கான வேலைன்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க. ஓகே, அது தாராளமாக பேசலாம். மம்தா பானர்ஜி இதை தான் வெஸ்ட் பெங்காலில் செய்கிறதா சொன்னாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே இல்லவே இல்லை. ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதை தான் பண்ணுறதாட்டு காங்கிரஸ் சொல்லிச்சு, அங்கே இல்லவே இல்லை. ஏன் பீகாரில் கூட லாலு யாதவ் இதைத்தான் செய்கிறதா சொன்னாங்க. அவங்க சமூக நீதி சூறையாடல் அரசியலை பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரே கொள்கை மத சார்பின்மை. மத சார்பின்மைன்னு அத்தனை கிறிஸ்தவ முஸ்லீம்களும் கோலையாட்டு மன வலிமையின்றி ஆண்ட பரம்பரை முஸ்லீம்ஸ் ரூலர்ஸ். நான் இன்றைக்கும் அந்த முஸ்லீம்ஸை நான் வந்து அவங்க ரூலர்ஸுங்கிறத பலமுறை சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து எப்படி இவங்களுக்கு கோலத்தனமாக ஓட்டு போடுவாங்க? யூபி பீகார் முஸ்லீம்ஸ் எல்லாம் யூபி பீகாரில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. ரொம்ப மோசமான நிலைமை காங்கிரஸ் போயிட்டு இப்படி அவங்க திரும்ப திரும்ப போனாலும் அந்த பிஜேபிக்கு பிடிஎம் பிடிஎம்னு ஆம் ஆத்மியை, திரிணாமுல் காங்கிரஸை, லாலு பிரசாத் யாதவ் கட்சியை, நாம் தமிழர் கட்சி சீமானை சொல்கிறது இவங்களுக்கு வாடிக்கையாட்டே இருந்துகிட்ருக்கு. இவங்க சொன்ன எல்லா கட்சிகளும் இவங்களை தாண்டி தான் வளர்ந்துட்டுருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி காங்கிரஸோட வாக்கு வலி மேலே மேலாக நிற்குது. ஆனால் கூட்டணி அரசியலில் ஐயா முக ஸ்டாலினோட ஆதரவு கரத்தில் 9 MP சீட்டு காங்கிரஸ் இன்றைக்கி இங்கே ஜெயித்து நிற்கிறாங்க. ஸோ உலக அளவில் அரசியல் பண்ணக்கூடிய ஈழத்தமிழர்கள் பெரிய டிங்க் டேங்க் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஆட்கள் வந்து தமிழ் மண்ணுக்குள்ள 2009 நடத்தி காட்டிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கட்சி வந்து ஜீரோ ஆகணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரோட இரத்தங்களோட அந்த அழுத்தத்திலிருந்து அல்லது அந்த இன்ஃப்ளூன்ஸ்லேருந்து அந்த தாக்கத்திலிருந்து நாம் தமிழர் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸை 2014 ஜீரோ ஆக்கினது மாதிரி 2024 ஜீரோ ஆக்கணும்னு ஒரு வீகத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த வீகம் 2029 ஒரு பதிலடியான ஒரு வீகம். அவங்க காங்கிரஸ் வலுவாக இல்லை சார். இப்போ பெரிய அளவுக்கு விமர்சனமே என்னன்னா அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்களே வந்து தலைமை இல்லாமல் தள்ளாடுது, இப்படியே போனால் காங்கிரஸின் வெற்றியை பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வலுவாக இருக்கிறது பிஜேபி, தொடர்ந்து 10 வருஷமாக அவங்க ஆண்டுட்டு வராங்க அப்படின்னும் போது அதை வீழ்த்தணும்னா அதற்கான ஒரு சக்தியை தானே இவர் வந்து முன்னெடுக்கணும், இல்லைன்னா தனித்து வழக்கமான போட்டியில் இவர் எதிர்க்கணும். ஆனால் இப்படி வந்து திமுகவையே ஆதரிக்கிற நிலைக்கு வராரு பாருங்க சீமான், இதில் தான் இங்கே ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து ஓட்டுக்களை சிதறடிக்கிற வேலை, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்கிறாங்களே. என்டிஏ எத்தனை எம்பி இருக்கு மதீஷ்? சரி, 1 MP இருக்கு. ஆமாம், 1 MP இருக்கு. இன்னா மந்திரியா வாரு, அண்ணா மந்திரியா வாருன்னு 1 MP அடிக்கடி பத்திரிகையில் செய்தி வரும். 1 MP இருக்கிறார். யார்? ரவீந்திரநாத். ரவீந்திரநாத் குமார் ஐயா
ஓபிஎஸோட சன்னு. சரி, ஓகே. மீதி இங்கே யார் யார் எம்பி வச்சிருக்கா? அஞ்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்து ஜெயித்திருக்கிறான். தொடர்ந்து இல்லை, விட்டு விட்டு தான் அவங்க அஞ்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயித்திருக்காங்க. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட காங்கிரஸ் திமுக அணி தோக்கலை. இன்னும் சொல்லப்போனால் 2021 மோடி என்ன பண்ணாருன்னா, சசிகலாவை சேர்த்துக்குவார் சேர்த்துக்குவாருன்னு எல்லாரும் சொல்லும்போது, ஒட்டுமொத்த தமிழகத்திலே வெப்பேரியை சேர்ந்த ஆட்களும் மயிலாப்பூரை சேர்ந்த ஆட்களும் சொல்லும்போது, மோடி எடுத்த முடிவு என்னென்னா, சசிகலாவை சேர்த்து இதை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா திமுக ஆட்சிக்கு வரும், ஆனால் காங்கிரஸ் பிடியோட ஆட்சிக்கு வந்துடும். ஒரு 20 சீட்டு கூடுதல் வந்துட்டாங்கன்னா காங்கிரஸோட பிடியில் திமுக ஆட்சி வந்துடும். அப்படின்னா ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கலத்தி விட மாட்டார். காங்கிரஸ் பிடியில் திமுக வந்துடக்கூடாது. திமுக தனியாட்சி வந்தாலும் பரவாயில்ல. 2006 காங்கிரஸ் பிடியில் திமுக வரும்போது கருணாநிதி அவர்களே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுங்கிற ஒரு டயலாக் சொல்ல வேண்டிய நிலமெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த முடிவை தான் மோடி அவர்களே எடுத்தாங்க. நாம் அந்த முடிவை சொன்னோம், அதை இன்னும் பலருக்கு ஜீரணிக்க முடியல. ரவீந்திர சாமி சொன்னதெல்லாம் வெப்பேரியும் மயிலாப்பூரியும் மீறி சரியாயிட்டுங்கிறதே, இவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வைத்தறிச்சலும் காட்பிடிச்சோம்னா வன்மம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, நம்ம சொல்றது தவறாட்டும் போகும், இது சரியாயிட்டுங்கிறதா இதை நம்ம அதை இல்லை சார், காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறதா நீங்க பல முறை சொல்லுங்க. நிச்சயமா நாம் தமிழரோட நோக்கமும் அதுதான். அப்போ பிஜேபியோட எண்ணமும் நாம் தமிழர் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குன்றதான் பார்க்க முடியும். தங்களோட நேரடி எதிரியான காங்கிரஸ் வந்து இங்க ஜீரோ ஆகணும்னு மோடி நினைக்கிறனால்தான் சசிகலா ஓரம் கட்டுறாரு. சசிகலா தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணரின் ஆதரவாளர் நடராஜன் சசிகலாங்கிறது மோடிக்கு தெரியும். அப்போ அவங்க இந்துத்துவா பேசக்கூடிய காங்கிரஸை நேரடி எதிரியாக கொண்ட பாஜகவின் நோக்கமும், தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தமிழ் தமிழன்னு பேசக்கூடிய நாம் தமிழர் நோக்கமும் ஒன்றா இருக்குது காங்கிரஸ் எதிர்ப்பில். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. சிவாஜியை பேசக்கூடிய பாஜகவின் கருத்தும், மருதுபாண்டியார் பேசக்கூடிய நாம் தமிழரின் கருத்தும், லட்சுமிபாயை பேசக்கூடிய ஜான்சி ராணி லட்சுமிபாயை பேசக்கூடிய பாஜகவின் கருத்தும், வேலுநாச்சியாரை பேசக்கூடிய நாம் தமிழர் கருத்தும் ஒரே புள்ளியில் போகுது. காரணம், அவங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவங்களுக்கும் எதிரியா இருக்கிறாங்க. இட் சோ ஹேப்பன்ட், அவ்வளவுதான். அதனால பி டீம்னு சொல்லக்கூடிய விமர்சனம் வரத்தான் செய்யும். அந்த அந்த விமர்சனத்தை வந்து கடந்து போறதுதான் நாம் தமிழர். காங்கிரஸை சிதறடிப்பதன் மூலம் யாருக்கு லாபமா போகும் சொல்லுங்க பார்க்கலாம். இன அழிப்பை பண்ண காங்கிரஸை ஒழிக்கணும்னு உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள், நாம் தமிழர்களுக்கு பேக் போனாக இருக்கக்கூடியவங்க விரும்புகிறாங்க. அவங்க வகுத்து கொடுத்ததுதான் நான் கணிக்கிறேன். சீமான் வெரி கிளவர் லீடர், ஹீஸ் இண்டிபெண்ட்லி டூயிங் சோ மெனி திங்ஸ், ரொம்ப பிரில்லியன்ட் ஆனாலும் அதெல்லாம் மாற்றப்பட்ட கருத்தில். பட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த உலகமெங்கெல்லாம் பரவி கொடுக்கக்கூடிய ஈழத்தமிழர்களோட ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக தான் இருக்க முடியும். என்ன வரும் ரிசல்ட்? இனத்தின் எதிரி காங்கிரஸ், மனித குலத்தின் எதிரி பாஜக. யாருக்கு இப்ப காங்கிரஸை சிதறடிப்பதன் மூலம் யாருக்கு லாபமா போகும்? நீங்க சீமானை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுங்க, நான் வேணா சொல்றேன். என்ன பொறுத்தளவுல காங்கிரஸை காலி பண்ணக்கூடியது காங்கிரஸ் முக்தி பாரத்துக்கு வந்து ஆம் ஆத்மி வந்தாலும், அமித்ஷா சொல்ற காங்கிரஸ் முக்தி பாரத்தை இப்ப சீமானும் விரும்புகிறார். ஆம் ஆத்மி விரும்புது வரவேற்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால மம்தா பானர்ஜி விரும்புறாங்க, வரவேற்கிறேன் மம்தா பானர்ஜியை. மம்தா பானர்ஜி சொல்லி அது மாதிரி காங்கிரஸை வீழ்த்துவேன் இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து பிஜேபி கே பி டீம், அவங்களாலதான் குஜராத்ல தொடர்ந்து பாஜக வந்துட்டு இருக்குது, அவங்களாலதான் மோடியை வீழ்த்த முடியல. காங்கிரஸ் அவங்களாலதான் காங்கிரஸ் வீழ்த்த முடியல, அவங்களாலதான் பிஜேபி வீழ்த்த முடியல, அவங்களாலதான் பிஜேபி ஆட்சியில் இருக்கு. அடுத்து வருங்காலங்களில் அவர் ஒரு கூட்டணி வைப்பார் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரியும் சிலர் பார்க்கறாங்க. அது தேர்தல் காலத்துல தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம வினினா ரஷ் டு கன்க்ளூஷன்ஸ், சமரசத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. அதாவது இதுவரையில கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, கூட்டணி வச்சு நான் அதிகாரத்துக்கு போகணுன்ற அவசியம் இல்லைன்னு திரு சீமான் சொன்னாரு. இன்னைக்கு வெளியிலிருந்து ஒரு ஆதரவு அது காங்கிரஸை வீழ்த்தன்னு ரவீந்திரன் துரைசாமி பார்வையா இருக்குது. வருங்காலங்களில் அப்படி வரவேற்கிறேன், வரவேற்கிறீங்க? கண்டிப்பா வரவேற்கிறேன். ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கு எதிராக நிலைப்பாடை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ராஜ்நாத் சிங் சொன்னாரு பாஜக எடுக்கல, ராகுல் காந்தி சொல்ல மாட்டேங்கிறார, சொன்னா அடுத்தாலே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மோடி ஓகே பண்ணுவார. அப்ப அப்படிப்பட்ட பூர்ஷ்வா காங்கிரஸ், சமூக நீதியை குழி தோண்டி பதிக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து வீழ்றதுல வந்து மகிழ்ச்சி தான், தொடர்ந்து விழுந்துட்டு தான் இருக்குது, மகிழ்ச்சி தான். எங்க மாவட்டத்திலே சமூக நீதியை குழி தோண்டி பதிக்கூடிய கட்சியாக தான் நான் காங்கிரஸை பாக்குறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிற வேலையை பாஜக விரும்புது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. சீமானும் அதே தான் நினைக்கிறார். ஒருவேளை பாஜக டைரக்டா தானே சொன்னாங்க, நிர்மலா சீதாராமன் நீங்க எமர்ஜென்சி வைத்தவங்க, நீங்க ஏன் காங்கிரஸ் தூக்கி சுமக்குங்கன்னு தானே ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க. சீமானை இப்ப டைரக்டா சொல்ற மாதிரி தான் தெரியுதே சார். ஆமா, சீமானா அதே லைன்ல தான் இருக்கிறாப்ல, காங்கிரஸ் விட்டுருங்க கைட்டி விடுங்கன்றாரு. நான் இப்ப அதைத்தானே நானும் சொல்றேன் உங்கள்ட்ட, காங்கிரஸ் வந்து கலத்தி விட்டா ஜோதிமணி 2% போயிருவாங்க, கார்த்திக் சிதம்பரம் 4% போயிருவாப்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க 2% எடுத்தாங்கன்னா
அதுக்கப்புறம் செப்டம்பர் எலெக்ஷன் அந்த கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது. ஏன்னா 2014 ஸ்டாலின் கலத்தி விட்டு ஒரு சீட்டு கூட வரல, 4.3% ஓட்டுக்கு போயிட்டாப்புல, வாசன் வெளியேறிட்டாப்புல. அதுக்கு பிறகு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுக்காக ஸ்டாலின் ஆர்கே நகர் எக்ஸாம்பிள் பற்ற தோல்வி ஆட்சிக்கு வராதனால ஸ்டாலின் அதை எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஜெயலலிதா மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அப்படி ஸ்டாலின் இருக்கும்போது 2014 ஜெயலலிதா 37 ஜெயித்தது மாதிரி 24 இருக்கக்கூடிய ஸ்டாலின் 37 ஜம்பாகணும்னா காங்கிரஸுக்கு 9 காலி பண்ணாதான் ஸ்டாலின் ஏறி போக முடியும். இதில் ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு ஏன் 9 வருதுங்கிறதா மோடிக்கு கருத்து. அதனால்தான் பலன் நிரூபிக்காத சசிகலா ஒரு பொருட்டா நினைக்காம அந்த இதெல்லாம் நடக்காதுன்னா நம்ம சொன்னதான் நடந்தது. வெப்பேரியும் மயிலாப்பூரையும் மீறி நடந்தது. மீண்டும் அழித்து சொல்கிறேன் அந்த இடத்த. ஸோ இன்னைக்கு வந்து மோடிக்கு வந்து ஸ்டாலின் அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணமே அந்த எதிர்பார்ப்பு ஸ்டாலின் கிட்ட மோடிக்கு இருக்குது. சீமானும் அந்த எதிர்பார்ப்பை இன்னொரு காரணத்துக்காக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது ஸ்டாலினுக்கு பலம். ஸ்டாலின் காங்கிரஸுக்கு கலத்தி விடுறாரா 5 சீட்டு கொடுத்து வச்சிருக்கிறாரங்க அளவுக்கு ஸ்டாலினுக்கு பெரிய பலத்தை கொடுக்குது. இந்த சீமான் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலின் வந்து ஒரு பலமாக தான் பார்ப்பாரு. அது ஸ்டாலின் எப்படி பார்க்குறாருங்கிறது ஸ்டாலின் தான் பார்க்கணும். பட் அது பலம்ங்கிறது மோடி ஸ்டாலினுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் நிர்மலா சீதாராமன் நீங்கள் எமர்ஜென்சியில் உங்கள் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது காங்கிரஸை கலத்தி விடுங்கன்னு நிர்மலா சீதாராமன் கேட்குறதும் சீமான் ஈழத்தமிழர்களோட ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இன்னைக்கு பேசுகிறதும் ஸ்டாலினுக்கு வந்து காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்கறத டீல் பண்ணும்போது காங்கிரஸை இல்லாமல் ஜெயலலிதா பாணியில் 14 போன மாதிரி போகிறாரா இல்லை காங்கிரஸுக்கு டேக்கிட்டார்களை விட்டுன்னு ஒரு 4-5 சீட்டு கொடுத்து வைக்கிறாராங்கிறது ஸ்டாலினுக்கு வந்து இந்த ரெண்டுவரோட அரசியலும் ஸ்டாலினுக்கு லாபகரமான அரசியல். மூன்றாவது அணியை ஆதரிக்கிறேன்னு திரு சீமான் இன்னைக்கு சொல்கிறாருன்னா வருங்காலங்களில் அவர் கூட்டணி வைக்க மாட்டார்ன்றது என்ன நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல இயல்பா? அது காலம் தான் பதில் சொல்லணும். ராமதாஸ் வைக்க மாட்டார் அதுக்கான தோற்றம் தெரியுதா? இப்போ இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ஒரு அந்த தோற்றம்லாம் உங்களுக்கு தெரியல, அவர் தனியாக தான் களமாடுறாருன்னு பார்க்குறீங்க? இந்த தோற்றம் வந்து காங்கிரஸை சீரோவாக்குறதுக்காக உள்ள ஒரு நோக்கம் தான், காங்கிரஸை மார்ஜினலைஸ் பண்ணக்குள்ள நோக்கமாக தான் நான் பார்க்குறேன். இந்தியாவில் வலிமையான ரெண்டு கட்சி பாஜக காங்கிரஸ். பாஜக வீழ்த்தணும்னா காங்கிரஸ் தான் தேவைப்படுது. மூன்றாவது அணின்னு ஒன்று வந்தால் வீழ்த்த முடியுமா, வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸே பாஜக பி டீம் தான் குஜராத்தில் வீழ்த்த முடியாமல் இருக்கு காரணம் காங்கிரஸ் தான் மம்தா பானர்ஜியை சொல்கிறாங்களே. இல்லை சார், மம்தா பானர்ஜி 2 முறை சோனியா காந்தியை சந்திச்சிருக்காங்க சரிங்களா. மம்தா பானர்ஜி பெங்கால் லட்டு கொடுத்து என்னோட சகோதரர் மோடின்னு சொல்லியிருக்காப்புல. மம்தா பானர்ஜி 6 மாதம் அந்த எலெக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லும் போது அந்த எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை நடத்தி நேரடி எதிரி அவருக்கு மோடியா இல்ல சோனியா காந்தி? மோடி மம்தாவுக்கு மோடி. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் எதுக்கு காங்கிரஸ்னு நினைக்கிறாங்க? எதுக்கு காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் தேவையில்லை நானே போதும். சமீபத்திய இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்களா மம்தா பானர்ஜி, அதற்கு காங்கிரஸ் உதவி செஞ்சிருக்கு. ஒரு அவங்க வந்து காங்கிரஸ் வேட்பாளரே நிறுத்தலை அந்த தொகுதியில். இன்னைக்கும் தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் நந்திகிராம் தொகுதியில். அதே மாதிரி ஜெனரல் எலெக்ஷன்லையும் வேட்பாளரே நிறுத்தாமல் போயிருங்கன்னு காங்கிரஸ் இன்னைக்கும் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க காங்கிரஸை வீழ்த்த தயாராகிவிட்டார்கள். அந்த கூட்டணியில் சீமானும் வர விருப்பப்படுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸோட பார்கெனிங் அடித்து காங்கிரஸ் ஒரு 2% ஓட்டை வச்சுக்கிட்டு கிறிஸ்டன் முஸ்லீம்ஸ்கிட்ட ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு இஷ்டம் போல சமூக நீதி சூறையாடலில் சிதம்பரம் விஜயதரணி போன்றவங்கலாம் செய்துட்டு இருக்கிறத ஒரு காலி பண்ணதுக்கு ஒரு வழி உண்டுனா இவங்களை தனிச்சு விட்டுட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி, மோடி எல்லாம் என்ன மாதிரி தரக்குறைவான வார்த்தையை பேசுகிறாங்க, அவங்களாம் 2% 4% போயிடுவாங்க. அதுக்கு சீமான் முயற்சி பண்ணால் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் ஒரு 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஊரக உள்ளாட்சியில் அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற மாட்டாங்கன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும், நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சியில் அதிமுக ஓட்டை பிரிப்பாங்கன்னு பதிவு பண்ணியிருக்கீங்க, எங்கிட்டே சொல்கிறீங்க. வாய்ப்பு இருக்குன்றீங்க, தேர்தல் நடக்க போகுது சார்? ஆமாம், 8% வருவாங்கன்னு சொன்னேன், 7% வரும்னு சொன்னேன். அதிமுக ஓட்டை பிரிப்பாங்கன்றீங்க? அதிமுக ஓட்டை பிரிப்பாங்களா திமுக ஓட்டை பிரிப்பாங்களாங்களா நம்ம அது அளந்து பார்த்து அது எவிடன்ஸ் சொல்ல முடியாது. இல்லை சார், அதிமுகவின் வீழ்ச்சி நாம் தமிழரின் எழுச்சின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பதிலே அப்படி தான் இருக்குது எல்லாத்துலேயும். அதிமுகவின் வீழ்ச்சின்னு அதிமுக 33% ஓட்டை வந்து உள்ள கட்சியை நீங்கள் அப்படியே முடிச்சு வச்சுருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படி ஆசை இருக்குன்னா அது எப்படி? இல்லை உங்கள் பதிவுகள் அந்த வார்த்தையை நேரடியாக சொல்லாமல் அப்படி தான் இருக்குது, அதனால தான் நான் அதுக்கு அதை வந்து நான் ஜெயலலிதா நான் தெளிவாக மக்களுக்கு படம் போட்டு காட்டணும். ஓகே, ஜெயலலிதா விஜயகாந்த் கிட்ட பலயணம் பண்ணாங்க, சரி, தண்ணி குடிச்சாங்கன்னு வார்த்தை சொல்லும்போது ஒரு டிவியில் உள்ள ஆங்கர் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணார், ஜெயலலிதா தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, சரி. அதே மாதிரி ஜெயலலிதா அண்ணன் வைகோ கிட்ட திணறினாங்க மொடக்குறிச்சியில், அந்த மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சியில் இபிஎஸும் ஓபிஎஸும் டைரக்ட் எலெக்ஷன் ஸ்டாலின் நடத்திட்டாருன்னா தெளிவாக நாம் தமிழர்கிட்ட அவங்க திணறது தெரியும். டைரக்ட் எலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மேயருக்கு நேரடி தேர்தல்னா அது தெளிவாக தெரியும், அதைத்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இன்டைரக்ட் எலெக்ஷன்னா 10% ஓட்டு நாம் தமிழர் சென்னை மெட்ராஸ் கார்பரேஷன்லாம் போயிடுவாங்கங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னைக்கு நேற்று அவங்களுக்குள்ள வள்ளுவர் கோட்டை ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம்
அவங்க 1% ஓட்டில் இருக்கும்போதும் 3% ஓட்டில் இருக்கும்போதும் இப்படி ஒரு கூட்டம் அவங்களுக்கு வந்ததில்லை. கூட்டத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது என்றாலும் நகர்ப்புறத்தில் அவங்க 10% தாண்டிடுவாங்கிறதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ அதிமுக இல்லாமல் போயிடும் நாம் தமிழர் அந்த இடத்த பிடிச்சிரு நான் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் நியர்பை ட்ரூத்து நாளைக்கு நடக்கக்கூடியதான் சொல்லுவேன். 10-8 சரியாக வருங்கிற இதை வந்து செல்ஃப் ரியலைசேஷனோட தான் சொல்லுவேன். கண்டிப்பாக சென்னை கார்ப்பரேஷன் எல்லாம் 10% ஓட்டு தெளிவாக தாண்டி போயிடுவாங்க. அதுவும் டைரக்ட் எலெக்ஷன்னா அவங்க ஒரு ஆதி தமிழரை விட்டே 10% மேலே தாண்டி போயிடுவாங்க. திமுக திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி வச்சு 3வது அணி அமைச்சா ஆதரவு கொடுப்பேன்னு திரு சீமான் சொல்ல வராரு. இதை ஸ்டாலின் அவருடைய பார்வையில் எப்படி பார்ப்பார்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறாங்களா? நாம் தமிழரை கன்சிடர் பண்ணுவாங்களா? திரு ஸ்டாலின் பண்ணுவாரா? அதே போல் மாநில கட்சிகள்லாம் வந்து நாம் தமிழரை அப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா? அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பொருட்டாக எடுத்து அதை பேச ஆரம்பிப்பாங்களா? அதற்கான முயற்சியில் இறங்குவாங்களா? அரசியல் எல்லாருக்கும் லாபத்துக்கு தாங்க இருக்காங்க. சரி, நாய்வித்த காசு குறைக்காதுன்னு சொல்லுவாங்க. சீமானால் வந்த லாபம் வந்தால் என்ன, ராமதாஸால் லாபம் வந்தால் என்ன, யாரால் லாபம் வந்தால் என்ன, லாபம் லாபம் தான். ராமதாஸ் தனித்து போட்டிட்டது ஸ்டாலினுக்கு லாபம் தான் அதிமுகவுக்கு எதிராக. சீமான் வந்து காங்கிரஸை கானர் பண்ணுறது, காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல எனக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குங்க, உங்களோட கூட்டணி சேர்ந்தால் நான் திராவிடம் இல்லை, நான் உங்களை நம்பி நான் அரசியல் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு சொல்லி சீமானே விமர்சனம் பண்ணி ஏன் ஓட்டையே அவர் உருவ பார்ப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் கூட நான் கூட்டணி வைக்கிறோம்னா 5 சீட்டுக்கு வாங்கிட்டு போங்கன்னு கூட காங்கிரஸை, 9 சீட்டுக்குடைய காங்கிரஸை 5 சீட்டுக்கு ஸ்டாலின் மார்ஜினலைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாலினுக்கு அது லாபம் தான், இன்டெரக்டாக கூட்டி கழித்து பார்த்தா ஸ்டாலினுக்கு லாபம் தான். எமோஷனலாக பார்த்தா திராவிடம் தமிழ் அது இதுன்னு பயங்கர உணர்ச்சி கொந்தளிப்பில் வலைத்தளங்களில் சண்டை போட்டுக்கிட்டு ஆவும்னு எல்லாம் திணறிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு அடி அடிப்பாங்க, அவங்க திருப்பி அடிப்பாங்க, அது ஓடிட்டு இருக்கும். பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் காங்கிரஸை மார்ஜினலைஸ் பண்ணதுக்கு சீமானுக்கு பேச்சு ஸ்டாலினுக்கு லாபம் தான். இறுதியாக ஒரு கேள்வி சார், நாம் தமிழர் கட்சி தனித்தே பயணிக்கிறது எதிர்காலத்தில் நல்லதா, இல்லை வந்து கூட்டணி மாதிரி ஒரு அரசியலை அவங்க முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க தான் முடிவு பண்ணணும், நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர், அதே போல் நிறைய ஆய்வுகளை செய்யக்கூடியவர் அரசியலில், உங்களுக்கு அவங்க அவங்க வருங்காலங்களில் வந்து ஃபியூச்சரில் கூட்டணி வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனித்தே போகலான்னு நினைக்கிறீங்களான்னு நான் கேட்கலாம்ல. இந்த கேள்வி அப்படி ரிசர்வில் வைங்க, காலம் வரும்போது பதில் சொல்கிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.